இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாட்டு பரம்பரை இருந்த பாவடை அமைக்கும், ஓட்டு பரம்பரை இருந்தால் லுங்கி தான் இருக்கும், நடந்த அருமையான சண்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு சண்டை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடியே பண்ணு திங்கும் போதே நடந்த சண்டையா. 10 வருஷம் முன்னாடி இவர் 2 ரூபா 50 பைசாவும் அவர் 2 ரூபா 50 பைசாவும் போட்டு ஒரு தேங்காய் பண்ணு ஒன்று வாங்கியிருந்தாங்களாம். அந்த ஒரு தேங்காய் பண்ண பிக்கே தெரியாம பிச்சு முக்காவாசி பிச்சு தின்னு விட்டான் லூட்டு பரம்பரை இருந்த லுங்கிநாதன். இதனாலே ரொம்பவும் கோபமாக இருந்தால் பாட்டு பாவடசாமி ரொம்பவே கோபப்பட்டு அவன் மேலே பெரிய பெரிய போரெல்லாம் தொடுத்து விட்டான். 5-6 பாம்பே இருந்தும் அடிபடாம ஓடி போயிட்டான் லூட்டு பரம்பரை இருந்த லுங்கிநாதன். இதனால இன்னும் கோபம் அதிகமாகி பாட்டு பாவடசாமி பல்ல காமிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். 10 வருஷம் முன்னாடி நடந்த பழைய பகையை பாக்கெட்ல வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் அந்த பாவடசாமி. பாவடசாமியோட பல்ல கலைச்சிட்டு விடுறதுக்கு ரெடியா நிக்கான் லூட்டு லுங்கிநாதன். அந்த போர்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாட்டு பரம்பரை இருந்த பாவடசாமியா லூட்டு பரம்பரை இருந்த லுங்கிநாதனா. இப்ப பாத்தீங்கன்னா பாட்டு பாவடசாமிக்கு பல்லுல அடி விழுந்து பாதி உசுறு போய் போச்சு. அண்ணா பாத்தீங்கன்னா மீதி உசுரையும் எடுத்து போட்டான் லூட்டு லுங்கிநாதன். இந்த போர்ல பாத்தீங்கன்னா லூட்டு லுங்கிநாதன் வச்சு போட்டு பூயா அடிச்சு பூயா அடிச்ச புத்தியாளிக்கு புரோட்டா வாங்கி கொடுக்கலாம் சொல்லி உட்காந்துட்டு போராட்டம் பண்ணி கிடக்கான். யாராவது பீக் போதீங்கன்னா அப்படி வாங்கி கொடுத்துட்டு போங்கப்பா.